தமிழக பள்ளிக்கல்வித்துறை உத்தரவின்படி தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்பில் மாற்றியமைக்கப்பட்ட 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கான புதிய பாடப்புத்தகங்கள் 2 நாளாக விற்பனை செய்யப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் குணா. குணா, சொல்லுங்க, 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கான புதிய பாடப்புத்தகங்களின் விற்பனை எப்படி இருக்கிறது? நிச்சயமாக ஹேமா, தமிழக அரசு கடந்த ஆண்டு புதிதாக பழைய பாடப்புத்தகங்கள் மாற்றியமைக்கப்பட்டு புதிய பாடத்திட்டங்கள் வழங்கப்படும் என அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ஒரு சில அதாவது 1, 6, 9, 11 ஆகிய வகுப்புகளுக்கான புதிய பாடப்புத்தகங்கள் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு நேற்று முதல், அதாவது நேற்று 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கான புதிய பாடத்திட்டங்களுக்கான புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த விற்பனையானது சென்னை டிபிஐ வளாகத்தில், அதாவது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் இந்த புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 2 இடங்களில் மட்டுமே இந்த புத்தகங்களானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதாவது 1, டிபிஐ வளாகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்பிலும், மற்றும் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சிறப்பு கவுண்டர்கள் மூலமும் இந்த விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு ஒரு சில பாடப்புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டிருந்த நிலையில் எஞ்சிய பாடப்புத்தகங்கள், அதாவது 7, 8, 10, 12 ஆகிய புத்தகங்கள் இந்த ஆண்டு விற்பனை செய்யப்படும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த புத்தகங்களின் விலைகளும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ் புத்தகமானது 120 ரூபாய்க்கும், ஆங்கில பாடம் 130, கணிதம் 170, இயற்பியல் 180, வேதியியல் 160 என்ற பல்வேறு விலைப்பட்டியலின் கீழ் இந்த புத்தகங்களானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 1 முதல் 12 வரை 390 தலைப்புகளில் 5.43 கோடி புத்தகங்கள் அச்சிடப்பட்டு விற்பனை செய்யப்பட இருக்கிறது. இதில் 60% புத்தகங்கள் இலவசமாக பள்ளிகளில் தமிழக அரசு வழங்குகிறது. மீதமுள்ள 40% புத்தகங்கள் மட்டுமே தனியார் பள்ளிகளுக்கும் தனியார் சார்ந்த அமைப்புகளுக்கும் இந்த புத்தகங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று முதல் நாளான இந்த விற்பனை காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெற்றது. தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த புத்தகங்களானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இந்த புத்தகங்கள் விலை மட்டுமல்லாமல் தாவரவியல் உள்ளிட்ட ஒரு சில பாடங்கள், கணிதவியல், புள்ளியியல் போன்ற பாட புத்தகங்கள் ஒரு பகுதியாக மட்டுமே வழங்கப்பட இருக்கிறது. மேலும் வேதியியல், இயற்பியல் பாட பிரிவுகள் பகுதி 1, பகுதி 2 என்ற 2 புத்தகங்கள் அடிப்படையில் இந்த விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஹேமா. இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்பில் இந்த புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டிருந்ததை தொடர்ந்து இணையதளம் வாயிலாகவும் மாணவர்கள் இந்த புத்தகத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதற்காக தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்பில் www.tn.textbook.online என்ற இணையதளம் மூலமாகவும் இந்த புத்தகங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, அதாவது தமிழகம் முழுவதிலுமிருந்து பெற்றோர்கள் மாணவர்கள் இந்த டிபிஐ வளாகத்தில் குவிவார்கள் என்பதன் காரணமாக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் சிறப்பு கவுண்டர்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 11, 12 வகுப்புகளுக்கு தனியாக கவுண்டர்களும், 10 மற்றும் மற்ற வகுப்புகளுக்காக 4 இடங்களில், அதாவது சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் தவிர டிபிஐ வளாகத்தில் 4 இடங்களில் இந்த கவுண்டர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெயில் காரணமாக அதிகமாக தாக்கம் இருப்பதன் காரணமாகவும் பொதுமக்கள் நிழலில் நின்று இந்த வரிசையில் நின்று புத்தகங்களை வாங்க பல்வேறு நிழற் கூடைகளும் அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஹேமா. இன்று சென்னையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் மாணவர்கள் மட்டுமே இங்கு வந்திருக்கின்றனர். நாளை முதல் மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த பெற்றோர்களும் மாணவர்களும் இந்த புதிய பாடத்திட்ட புத்தகங்களை வாங்குவதற்காக குவிவார்கள் என்பதால் சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஹேமா. 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கான புதிய பாடநூல்கள் விற்பனை குறித்து எமது செய்தியாளர் குணா வழங்கிய தகவல்களை பார்த்தோம். இனி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.